கூற்றுவ நாயனார். களந்தை என்னும் பதியிலே கூற்றுவர் என்னும் குறுநில மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் சிவபெருமானது திருநாமத்தினை நாள்தோறும் ஓதியும் சிவனடியார் பாதம் பணிந்தும் ஒழுகினார். அவ்வொழுக்கத்தின் வலிமையாலே நால்வகை சேனையும் சிறக்கப் பெற்று மாற்றாருக்கு கூற்றுவன் போல விளங்கினார். தம் தோள் வலிமையால் பல போர்களிலும் பல அரசர்களையும் வென்று அவர்களது வளநாடுகளையெல்லாம் கவர்ந்தார். மணிமுடி ஒன்றொழிய அரசர் திருவெல்லாம் உடையவராய் விளங்கினார். மணிமுடி சூட்டிக் கொடுக்கும்படி அதனை சூட்டும் உரிமையுடைய தில்லை வாழ் அந்தணர்களை கேட்டார். அவர் சோழர்குல முதல்வர்களுக்கு அன்றி முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்து தம்மில் ஒரு குடியை மணிமுடியை காவல் செய்யும்படி வைத்து இவர் ஆணைக்கு அஞ்சி சேர நாட்டிற்கு சென்றுவிட்டனர். அது கண்ட கூற்றனார் மனம் தளர்ந்து முடியாக உமது பாதம் பெற வேண்டும் என்று ஆடல் வல்லானை பரவி அந்நினைவுடனேயே துயிலச் சென்றார். அன்றிரவு மன்றிலாடும் பெரும் கூத்தர் எழுந்தருளி தமது திருவடிகளையே முடியாக அவருக்கு சூட்டி அருளினார். அவற்றை தாங்கி அவர் உலகினை தனியாட்சி புரிந்தார். இறைவர் கோயிலெல்லாம் உலகுவாழ பூசை புரிவித்தனர். இவ்வாறு உம்பர் மகிழ நல்லாட்சி புரிந்திருந்து உமையருபாகர் திருவடியைச் சேர்ந்தார். ஓம் நமசிவாயர்.